முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் முனைக்கின்ற ஏதுமில்லை. வணக்கம். இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி டிப்ளமோ முடித்தவங்க வந்து பார்த்தா ரயில்வே ரிலவெண்ட்டாக என்ன மாதிரியான எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து டிப்ளமோ படிச்சுட்டு இருக்க நிறைய பேருக்கு, இல்லை டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ண நிறைய பேருக்கு ரயில்வே ரிலவெண்ட்டாக என்னென்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா டிப்ளமோ, டிப்ளமோ பொறுத்தவரையும் பார்த்தா டென்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து டிப்ளமோ படிக்கலாம், த்ரீ இயர்ஸ்க்கான டிப்ளமோ கோர்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை வந்து பார்த்தா டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டு டூ இயர்ஸ்க்கான டிப்ளமோ கோர்ஸ் வந்து பண்ணலாம். டிப்ளமோ பொறுத்தவரையும் பார்த்தா நிறைய வந்து ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தா சிவில்லேருந்து மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிளி, அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து ஐடி, அப்புறம் வந்து பார்த்தா ஆட்டோமொபைல் ரெலவெண்ட்டாக, டூல் அண்ட் டை ரெலவெண்ட்டாக, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. இப்போ ரயில்வே ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் நல்ல சேலரி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ டென்த்து குவாலிஃபிகேஷனில் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணால் கூட ஸ்டார்டிங் சேலரி ஒரு 20,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் ரயில்வே ஜாப் அப்படின்னு போகிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஜாப், அது மட்டும் இல்லாமல் அலவன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அடுத்தது ப்ரமோஷனும் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு அலவன்ஸ் பொறுத்தவரை நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ரயில்வே அப்படின்னு போயிட்டோம்னா உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா டிஎன்எஸ் அலவன்ஸ், சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா குறிப்பிட்ட மெம்பர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ, அந்த மாதிரி வந்து நிறைய அலவன்ஸ் இருக்குது நீங்கள் ரயில்வேயில் ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு டெக்னிக்காக வந்து நிறைய ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள். அதாவது எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா டிப்ளமோ தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. பட் இந்த டெக்னிக்கல் ஜாப்புக்கு வந்து நிறைய வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டென்த்து குவாலிஃபிகேஷனில் நிறைய ரயில்வே ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா டுவெல்த்து பேஸில் இருக்க ரயில்வே ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஜாப் வந்து பார்த்தா ரயில்வேயில் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்காகவே இருக்குது, அந்த மாதிரியான ஜாப்புக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதனால் வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் ரயில்வேலே இருக்கிறதுலே அதிகப்படியான ஜாப் இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணுறது ஜூனியர் இன்ஜினியர், இந்த எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சொல்லப்போனால் இன்ஜினியரிங் முடித்தவங்கள விட அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து டிப்ளமோ முடித்தவங்களுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க ஜூனியர் இன்ஜினியருக்கு. இதுவே எஸ்எஸ்சிலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் பார்த்தா டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணுவாங்க, டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. பட் ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தா ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் வந்து எலிஜிபிளே. இப்போ ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர் கீழே வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி, ஜூனியர் இன்ஜினியருக்கு அடுத்து வந்து பார்த்தா ஐடிக்கான வேகன்சி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிஎம்ஏ அதாவது கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிமாங்க, அந்த மாதிரியான போஸ்டிங். அப்புறம் வந்து பார்த்தா டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிமாங்க, டிஎம்எஸ் போஸ்டிங் அப்படிமாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா ஜேஇக்கு வந்து பார்த்தோம்னா எந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து சிவில் முடிச்சிருக்கலாம், மெக்கானிக்கல் முடிச்சிருக்கலாம், ட்ரிபிளி முடிச்சிருக்கலாம், இசி முடிச்சிருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம், டூல் அண்ட் டை முடிச்சிருக்கலாம், இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் கம்ப்ளீட் பண்ணவங்க ஜேஇக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி வந்து சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுவே வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியருக்கு அடுத்து வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர்லேயே ஐடி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வரும். இதுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான யூஜி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ, பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லை இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான கம்ப்யூட்டர் டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தா கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ பிஇ பிடிக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒன் இயர்க்கான போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பிஜி டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் இந்த மாதிரியான போஸ்டிங் இந்த ஐடி போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து எலிஜிபிள் இல்லை. பட் ஜேஇக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ஜேஇக்கு தான் இருக்கிறதுல அதிகப்படியான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கும். இது கீழே வந்து பார்த்தா இதுக்கு வந்து பார்த்தா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படி இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது, அதாவது டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிமாங்க. இதுக்கு வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள், எந்த டிப்ளமோ முடித்தவங்க வேணாலும் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஜூனியர் இன்ஜினியர் ரயில்வேல அப்படின்னு எடுத்துகிட்டா கண்டிப்பாக அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 அப்படி கனெக்ட் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 கனெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் பார்க்க மாட்டாங்க ரொம்ப, அதாவது ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் இதெல்லாம் வந்து செக் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. பட் நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 வந்து பார்த்தா காமனான டாபிக் கேட்பாங்க உங்களுக்கு, ஜென்ரல் சயின்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக், அப்புறம் ரீசனிங் ரெலவெண்ட்டான டாபிக், ஆப்டியூட் ரெலவெண்ட்டான டாபிக், இந்த மாதிரியான டாபிக் தான் வரும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1. இதுவே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 வந்து பார்த்தா டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் அப்படின்னு 100 மார்க் கேட்பாங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற டாப்பிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. பட் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா டெக்னிக்கல் எபிலிட்டிக்கு தான் கொடுக்குறாங்க. டெக்னிக்கல் எபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கலோ அதுக்கு ரெலவெண்ட்டாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் இசி சூஸ் பண்ணிங்கனா இசி ரெலவெண்ட்டான கொஸ்டின் வரும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அது ரெலவெண்ட்டான பேப்பர் வரும் உங்களுக்கு. அதனால வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 பொறுத்த
பொறுத்தவரையும் நீங்கள் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தா ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது உங்களுக்கு. அதாவது ஒரு கொஸ்டின் ரைட்டாக எழுதுறீங்க அப்படின்னா ஒரு மார்க் தருவாங்க, இதுவே தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 0.33 வந்து நெகட்டிவ் மார்க்காக வந்து போகும் உங்களுக்கு. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். இந்த ரெண்டு ரவுண்ட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் தரணும். இதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு ட்ரைனிங் ப்ளஸ் போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸ்டார்டிங் சாலி ஒரு 30,000-35,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அதாவது ALB அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான போஸ்டிங்க்கும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னா யார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, லோகோ பைலட்லாம் வந்து ட்ரெயின் டிரைவர் தான் லோகோ பைலட் அப்படிம்பாங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னா அந்த ட்ரெயின் டிரைவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்க்கும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ பொறுத்தவரையும் பார்த்தா எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, மெக்கானிக்கல் முடித்தவங்க, ஆட்டோமொபைல் முடித்தவங்க, இந்த மாதிரி முடித்தவங்க வந்து பார்த்தா இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஐடிஐ முடித்தவங்களும் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்ன வந்து குவாலிஃபிகேஷனோ அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தா டெக்னீஷியன் போஸ்ட் அப்படி இல்லைனா ALB போஸ்ட், இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இருக்கும் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 பொறுத்தவரையும் காமனான டாபிக் கேட்பாங்க உங்களுக்கு. அதாவது ஜென்ரலாக வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரீசனிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின், ஆப்டியூட் ரிலவெண்ட்டான, இந்த மாதிரி வந்து பார்த்தா காமனான கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. இதுவே வந்து பார்த்தோம்னா இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2க்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து ரெண்டு பேப்பர் கேட்பாங்க, பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 2 வந்து பார்த்தா உங்கள் சப்ஜெக்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த ரவுண்ட் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களோட ஐசைட், ஹியரிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தா நீங்கள் ட்ரெயின் டிரைவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து போகிறீங்க, அதனால கண்டிப்பாக ஐசைட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹியரிங் கெப்பாசிட்டியெலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஆர்ஆர்பியில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கும் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சப்போஸ் நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் டி எக்ஸாம் கூட வந்து எழுதலாம். நீங்கள் குரூப் டினா 10th தான் எலிஜிபிள் உங்களுக்கு. இதில் வந்து மொத்தம் 3 ரவுண்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 கண்டக்ட் பண்ணுவாங்க, இதில் வந்து காமனான டாபிக் வரும் உங்களுக்கு. அதாவது ரீசனிங், ஆப்டியூட், ஜென்ரல் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அஃபேர்ஸ், இந்த மாதிரியான கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் அப்படிங்கிற ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தா இந்த வெயிட் லிஃப்டிங், ரன்னிங், இந்த மாதிரியான ரவுண்ட்லாம் இருக்கும். அதாவது குறிப்பிட்ட கிலோவை வந்து தூக்கிட்டு குறிப்பிட்ட மீட்டர் வந்து இங்கே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில ரூல் இருக்கும். இது வந்து பார்த்தா மென்னுக்கு ஒரு மாதிரி, விமனுக்கு ஒரு மாதிரி வந்து ஒரு ரூல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 10th மார்க் பேஸில் வந்து பார்த்தா குரூப் டி எக்ஸாம் கூட இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். பட் இதில் வந்து பார்த்தா ரொம்ப கிளரிக்கல் லெவல் போஸ்டிங், ஒரு ட்ரக் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போடுவாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டிப்பாக வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தா அதிகப்படியான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு 30,000 வேகன்சி, 40,000 வேகன்சின்னு சொல்லி அதிகப்படியான வேகன்சி வந்து குரூப் டிக்கு வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. பட் வந்து போஸ்டிங் வந்து பார்த்தா ரொம்ப லோயர் லெவலில், ஒரு அசிஸ்டன்ட் லெவலில், ஒரு கிளரிக்கல் லெவலில், இந்த மாதிரியான போஸ்டிங் தான் வந்து உங்களுக்கு போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் ப்ளஸ் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டு டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற NTPC எக்ஸாம் எழுதலாம். அதாவது ப்ளஸ் 2 மார்க் பேஸில் வந்து NTPC எக்ஸாம், அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் 2 கம்ப்ளீட் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லை ஏதாவது டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். இப்போ டிகிரி முடிச்சவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங் வந்து போடுவாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரோ அப்படி இல்லை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு டிராஃபிக் அசிஸ்டன்ட், கமர்ஷியல் அப்ரண்டிஸ், இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க டிகிரி முடிச்சவங்களுக்கு. இதுவே ப்ளஸ் 2 முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தா ட்ரெயின் கிளர்க்கு இல்லை டைப்பிஸ்ட் ரிலவெண்ட்டான ஏதாவது போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் ப்ளஸ் 2 முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற NTPC எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 கண்டக்ட் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து உங்களோட போஸ்டிங் பொறுத்து, இப்போ நீங்கள் டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் அப்படிங்கிற ரவுண்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு ரவுண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. காமனாக வந்து பார்த்தா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் எந்த போஸ்டிங் போகிறீங்க அதை பொறுத்து வந்து உங்களுக்கு ரவுண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சேலரி பொறுத்தவரையும்
பார்த்தோம்னா நீங்கள் வந்து டுவெல்த் குவாலிஃபிகேஷனில் ஒரு போஸ்டிங் போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சாலி ஒரு 20,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் கண்டக்ட் பண்ணுற கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான பேசிக் எலிஜிபிள் 10th மட்டும்தான். இதில் வந்து பார்த்தா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரன்னிங் இந்த மாதிரியான ரவுண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரியான ரவுண்ட்லாம் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான போஸ்டிங் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் கண்டக்ட் பண்ணுற கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எலிஜிபிள் வந்து 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் வந்து கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படி இல்லைனா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை 10th பேஸில் வந்து பார்த்தோம்னா ஆர்பிஎஃப்ல கண்டக்ட் பண்ணுற கான்ஸ்டபிளுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை குரூப் டி எக்ஸாம் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி NTPC இந்த மாதிரியான எக்ஸாம் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டால் ரயில்வேல நிறைய ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் நீங்கள் ஒரு ஜாப்பை சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சேலரி பேஸாகவும் எந்த ஒரு ஜாப்புக்கு போனாலும் ஸ்டார்டிங் சேலரி ஒரு 20,000 மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா டிப்ளமோ படிச்சுட்டு நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.